அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நான் தீராத மனக்குழப்பத்தில் இருந்தேன். அப்போது அழைக்கிறான் மாதவன் யூடியூப் சேனலை பார்த்து அதில் வர பிரம்ம முகூர்த்த கிளாஸு 7 days கிளாஸ் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க டெய்லி கொடுக்குற டாஸ்க்கை நான் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த அப்ளை பண்ணதில் எனக்கு அந்த தீராத மனக்குழப்பத்துக்கான விடை அதில் கிடச்சிது. என்னோடய மனக்குழப்பம் எல்லாமே தீர்ந்தது. அதோடு இல்லாமல் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பித்தது. மாற்றம் வந்து ஒவ்வொரு மனிதர்கிட்டே தான் வரணுன்றதை நான் நன்கு உணர்ந்தேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தம்பி திருமானன் அவர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட உடம்பை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த நைட் லைஃப், அதாவது நான் வெளியே போய் நைட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நைட்டில் தான் நான் ஒரு விஷயத்தையும் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இந்த நைட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் வெளியே போய் டீ சாப்பிட்றதா இருக்கட்டும், வெளியே போயிட்டு ஒரு மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இன்னும் பல இடங்கள்லாம் போய் பார்த்தோன்னா, இந்த பெங்களூர் சைடாக இருக்கட்டும், ஹொசூர் சைடாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இடங்கள்லாம் பார்த்தோன்னா, நைட் லைஃப் சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்குது, நைட் லைஃப்னே சொல்லி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த நைட் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை இப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் உடல் நிச்சயமாக பாதிக்கும். ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே நீங்கள் தாண்டும் போது உங்களோட உடம்பு பல பிரச்சனைகளுக்கு கொண்டு போகும். இப்போ அந்த காலத்தில் வந்து சும்மாவா சொன்னாங்க, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க, சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க, போய் தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க சொன்னாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களை பாருங்கள், நல்லா தெம்பாக இருப்பாங்க, உணவுகள் அப்படி இருந்தது, அதே மாதிரி அவங்க கடைப்பிடிச்ச சில விஷயங்கள் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமும் சரியாக இல்லை, நம்மளோட உணவு முறைகளும் சரியாக இல்லை, அட்லீஸ்ட் உணவு முறைகள் தான் சரியாக இல்லை. அப்போது இந்த நைட் லைஃப்யாவது நம்ம தவிர்த்துக்கிட்டு தூங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்ம பண்ணோம்னா, உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தன்னைத்தான் அது ரெடி பண்ணிக்கும். அதையும் நம்ம பண்ணாததுனால தான் பல பிரச்சனைகள் இன்றைக்கி ஏதோ சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. புதுசாக ஒரு விஷயம் வந்தவுடனே அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறது, ஒன்றுக்கும் தனித்தனியாக ஒரு பெயர் சூட்டப்பட்டுருது. ஆல்ரெடி இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடி இருந்தது தான், தூங்கி எந்திரிச்சாலே பல பிரச்சனைகள் சரியாயிடுதுன்றதான் எல்லாரோட ஒரு கருத்துமாவே இருக்குது, முன்னோர்களோட கருத்தாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தூக்கத்தை நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா உடம்பு பெரிய லெவலில் பாதிக்கப்படும். நீங்கள் ஒரு 60 வயசை நீங்கள் தாண்ட ஆரம்பிச்சிங்கனாலே, ஒரு 50 வயசை தாண்ட ஆரம்பிச்சாலே போய் சேர்ற வயசுதான்றது ஒரு ஃபீல் வந்துடுது. ஏன்னா உடம்பு அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டுருது. இப்போ ஒரு 70 வயசு 80 வயசு 90 வயசில் இருக்கக்கூடிய தாத்தா கூட மிகப்பெரிய லெவலில் தெம்பாக நடப்பார். அவருக்கெல்லாம் சீக்கிரமாக அந்த சாவுன்றதே ஒன்று வராது. அந்த காலத்துலலாம் வந்து கட்டிலில் தான் வெளியே போட்டிருப்பாங்க. ஏன்னா இயற்கையான காற்றை அவங்க வாங்க சட்டை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த இயற்கையான காற்றை வாங்க அவங்களோட உடம்பு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கும், போய் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம கடைப்பிடிக்காதனால தான் பல பிரச்சனைகள் வருது. உணவு முறைகள் சரியாக இல்லை, தூக்கம் சரியாக இல்லை, மற்றபடி எப்படி ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்கிறீங்க, எப்படி இந்த மைண்டை வந்து நல்ல முறையில் நடத்தி எப்படி ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் கடைப்பிடிக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இருந்தீங்கன்னா, எப்படி உங்களோட வரும் தலைமுறைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பீங்க, உங்களோட குழந்தைக்கு, அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது இப்படி சில விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இப்போ உங்களை பார்த்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுதான் சரியான வாழ்க்கை போல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாழ ஆரம்பிப்பாங்க. அப்போ டோட்டலாக ஒரு ஜென்ரேஷனே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, மொத்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அழிக்கிறீங்க. இப்போ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்களை பார்த்து பார்த்து தான் வளருவாங்க. அப்போ நம்ம சரியாக இருக்க வேண்டிய கடமை இங்கே இருக்குல்ல, அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்காமல் நம்மளோட குழந்தைகளையே குற்றம் சொல்கிறோம், வரக்கூடிய நோயே நம்ம குற்றம் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எதனால் வந்திருக்கு இந்த இயற்கை எல்லாத்தையுமே மாற்றிக்கிச்சா அப்படின்னா, இந்த இயற்கை எதையுமே மாற்றலை, மனிதன் வாழக்கூடிய விஷயத்தை மாற்றிக்கிட்டான், அவனோட வாழ்வியலை மாற்றிட்டான். அப்போ அந்த வாழ்வியலை கரெக்டாக திரும்பவும் கடைப்பிடிக்கும் போது சுகமான வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை, மன நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்கிறாங்க. இப்பையும் பல பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த அளவுக்கு சில விஷயங்களை கடைப்பிடிக்க முடியுமோ, அட்லீஸ்ட் உணவுகள்லையாவது சில விஷயங்களை கடைப்பிடிக்க முடியல, இன்றைக்கி எல்லாமே கலப்படம் வந்துருச்சு அப்படின்னாலும், தூங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சரி, இந்த ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் உடல் ஆரோக்கியம், மனதோட ஆரோக்கியமும் மேம்படும். அப்போ அந்த உடலோட ஆரோக்கியமும் மனதோட ஆரோக்கியமும் மேம்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பண வரவு, சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் மாறும். ஏன் பணத்தோட வரவு கம்மியாகுது அப்படின்னா, நீங்கள் செயல்படுறது அங்கே கம்மியாக இருக்கும். ஏன்னா உடம்பு பாதிச்சிருக்கும், இந்த உடலுக்காகவே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பீங்க. இந்த மனசு பாதிச்சிருக்கும், இந்த மனசு பாதித்ததுனால எந்த ஒரு செயலும் பண்ண முடியாமல் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்போ இது எல்லாமே சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாறும். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல
பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.